ஒருவருக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க, அவங்கள சேர்ந்த மூணு தலைமுறைக்கு தொடர்ந்து தண்டனை கொடுப்பாங்க. ஒரு தலைமுறை இல்லை, இப்போ நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு, என் பையனுக்கு, என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிலவான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு விருதுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான தப்பி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாத்தையும் போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருங்க கேட்டால், ஹேட்டா ஹாப்பியாலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணங்கள் கேட்டால் நிறைய குறைகள் சொல்லுவாங்க கவர்மெண்ட் மேலே. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்தவங்க தான் ரொம்ப ஹாப்பியாகவும் சுதந்திரமாகவும் இருக்காங்க. உங்களுக்கு வடகொரியான ஒரு நாடு இருக்குது தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க, கிங் ஜாமுன் அப்படிங்கிற ஒரு தலைவர் இருக்காரு. ஸோ அந்த நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த நாட்டில் இருக்கிற மிகவும் கடுமையான சட்டத்திட்டங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சட்டத்திட்டங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 உதாரணங்கள் சொல்கிறேன். உதாரணம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் எவ்வளோ கடுமையான சட்டங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு முதலாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது தலைநகர் அந்த வடகொரிய தலைநகரில் வந்து அமெரிக்க மாணவர் நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டுருக்கும்போது இரண்டாம் தலைவருடைய பேர் அச்சிடப்பட்ட பேனர் ஒன்று இருந்திருக்கு. அந்த பேனர் வந்து பேனரில் போஸ்ட்டு, அந்த போஸ்ட் வந்து இருந்திருக்கு. அதை வந்து அவர் கைப்பட்டு கீழே விழுந்துடுது. அது விழும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து அங்கே இருக்க அதிகாரிகள் பார்த்துடுறாங்க. அதிகாரிகள் பார்த்து அவருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா 15 வருட சிறை தண்டனை. ஒரு பேர் இருந்த ஒரு போஸ்ட்டை வந்து கீழே தள்ளி விட்ருக்கா சொல்லி 15 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. உதாரணம் நம்பர் 1 சொல்லியிருக்கேன். ரெண்டாவது உதாரணம் சொல்கிறேன், ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை வந்து ஆபாச திரைப்படம் பார்த்ததுனால வந்து அந்த மாணவர்கள் வந்து நாடு கடத்திருக்காங்க. நாடு கடத்தினா நாட்டு எல்லையில் போய் கொண்டு விட்டு வந்துருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பக்கத்து நாளுக்கு வந்து சுட்டு கொண்டாலும் சரி இந்த நாட்டுக்கான உள்ளே விட மாட்டான். ஸோ அதுதான் அவனுக்கு தண்டனை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல் குழந்தைங்க தப்பு பண்ணால் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஹெட்மாஸ்டருக்கும் சேர்த்து தான் தண்டனை கொடுப்பாங்க. அந்த ஹெட்மாஸ்டருக்கு என்ன மாதிரி தண்டனைன்னு கேட்டிங்கன்னா ஹெட்மாஸ்டருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு, கூலி தொழிலாளியாக வந்து வேலை செய்யணும். அதுதான் அவருக்கு ஹெட்மாஸ்டர் கொடுக்குற தண்டனை. ரெண்டாவது உதாரணம் சொல்லியிருக்கேன். மூணாவது உதாரணம் சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரு வீடு ஒன்று எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. சைனா பக்கத்தில் 2 வீடு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. 2 வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பகுதியில் இருந்த மக்கள் வந்து யாரும் காப்பாற்றலை. பட் அங்கே இருக்கிற அந்த வீட்டில் சேர்ந்த பெண்மணி போய் ரெண்டு குழந்தையும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லேயும் தலைவர்களுடைய புகைப்படங்கள் உள்ளே இருக்கும். அந்த ஃபோட்டோவை வந்து எடுக்காமல் விட்டுட்டாங்க. அந்த ஃபோட்டோ வந்து அந்த வீட்டில் வந்து எரிஞ்சிடுச்சு. இதை கண்டுபிடிச்ச அந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து வழக்கு தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. பதிவு செஞ்சதுக்கப்புறமா வந்து விசாரணை நடைபெற்றுருக்கு. விசாரணை தண்டனை உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஃபோட்டோ உள்ளே எரிஞ்சதுக்கு கூட அவங்க தண்டனை கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன மாதிரி கடுமையான தண்டனை இருக்குதுன்னு பார்த்தீங்க. ஒரு 14 வயது சிறுமி அந்த ஊரில் வெள்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை வந்து கையில் பிடிச்ச மாதிரியே இறந்துருக்காங்க. அந்த தலைவரில் ஃபோட்டோவை கையில் பிடிச்சதுனால அந்த குழந்தைகளுடைய மனசில் கூட அந்தளவுக்கு ஆழமாக வந்து பயிற்சி வச்சுருக்காங்க. ஏன்னா தலைவருடைய புகைப்படங்களும் நாட்டு தலைவருடைய புகைப்படங்களை கூட நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம புகைப்படத்தை கையிலே பிடிச்சிட்டு அந்த குழந்தை இறந்துருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தை படித்த ஸ்கூலுக்கு அந்த குழந்தையோடைய பேரே வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை பார்த்தா ரொம்ப கடுமையாக இருக்குது. ஓகே, அங்கே என்ன மாதிரி சிறை தண்டனை கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா 16 மணி நேரம் தொடர்ந்து முட்டி போடணும், கால் மேலே கால் போட்டு 16 மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்பி தடிகள் இரும்பு கம்பிகள் பெல்ட்டில் வந்து சும்மா தாறு மார்க்கு போட்டு அடித்து தாக்குவாங்க நம்மளை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மரும அறைன்னு ஒரு அறை இருக்குது. அந்த அறைக்குள்ளே போனாங்க திரும்பி வந்ததே இல்லையாம்மா. மேபி உள்ளே கொண்டு போகிறவங்களை வந்து மேபி அங்கேயே கொன்று புதைச்சிருவாங்கன்னு தெரியல. பட் மரும அறைன்னு இருக்குது, அந்த மரும அறைக்கு உள்ளே போகிறவங்க போகிறதோடு சரி தான் திரும்ப வந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அங்கே என்ன மாதிரி சட்டத்திட்டங்கள் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்ல வரேன், நீங்களும் பாருங்கள். இப்போ யூடியூப் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். ஒருவருக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க, அவங்கள சேர்ந்த 3 தலைமுறைக்கு தொடர்ந்து தண்டனை கொடுப்பாங்க. ஒரு தலைமுறை இல்லை, இப்போ நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு, என் பையனுக்கு, என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தண்டனை கொடுப்பாங்க. இதுதான் அந்த நாட்டில் இருக்க மிகவும் கடுமையான தண்டனையே. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்த தடை இல்லை, ஆனால் அந்த ஊரில் சிரிக்கிறது தடை பண்ணியிருக்காங்க. ஜூலை 8 பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய முன்னாள் அதிபருடைய இறந்த தினம். அன்னைக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து யாரும் சிரிக்கக்கூடாது, அழுக மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்ம கடைக்கெலாம் போயிட்டு வந்து ஹேர் கட்டிங் பண்ண போவோம் இல்லையா, ஹேர் கட்டிங் பண்ணும்போது நம்ம என்ன ஹேர் கட்டிங் சொல்லணுமோ அந்தமாதிரி பண்ணுவாங்க. பட் அந்த நாட்டில் அப்படி கிடையாது. அந்த கவர்மெண்ட் அனுபவிச்சிருக்க 28 ஸ்டைல்ஸ் மட்டும்தான் அலோடு. நீ அந்த 28 ஸ்டைல்ஸ்க்குள்ளே நீ எந்த ஸ்டைலெலாம் வெட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் போயிட்டு உட்காந்துட்டு நம்ம வெட்டுற மாதிரிலாம் வெட்ட முடியாது. ஸோ கவர்மெண்ட்டு முடிவெட்டுறதுக்கு கூட வந்து சட்டத்திட்டங்கள் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க.
அதே மாதிரி வந்தீங்கன்னா அந்த ஊரில் கார் பயன்படுத்தணும் அப்படின்னா அரசு அதிகாரிகள் மட்டும்தான் வந்து கார் பயன்படுத்த முடியும். சப்போஸ் உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் வந்து உங்களுக்கு கார் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே பார்த்தோன்னா பைபாஸ் ரோடு மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த நகரச்சாலைகளை வந்து உயர் அதிகாரிகள் மட்டும்தான் பயன்படுத்த அனுமதிச்சிருக்காங்க. சமூகத்தில் பின்தங்கியல் பார்த்தீங்கன்னா தடமாரி செல்ல அனுமதி கிடையாது. அப்படி தடமாரி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்க. ஏன் அப்படி பயங்கரமாக தண்டனை கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா உயர் அதிகாரிகள் போகக்கூடிய இடம் எப்போதுமே காலியாக தான் இருக்கும். இவங்களுக்கும் தனியாக ஒரு ரோடு ஒதுக்கியிருப்பாங்க, அந்த ரோட்டில் மட்டும்தான் போகணும். ரோடே காலியாக இருந்தால் கூட நமக்கு இந்தியாவில் சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூந்து பூந்து போவோம் இல்லையா. ஸோ அந்தமாரி பூந்து பூந்து அங்கே போக முடியாது. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சாலையில் அவங்களுக்கு கொடுத்துக்க ஸ்பீடில் தான் அவங்க போகணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் நகர சாலையில் பார்த்தீங்கன்னா அந்த உயரதிகாரிகள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதில் வந்து அந்த உயரதிகாரிகள் நினைக்கக்கூடிய ஸ்பீடில் வந்து போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்பீடில் அவங்க ஆசைப்படுறாங்களோ அவ்வளோ ஸ்பீடில் போகலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 200 கிலோமீட்டர் பர்ஸ் அவர் 200 ஸ்பீடில் போகணும், 150 ஸ்பீடில் போகணுமா, 100 கிலோமீட்டர் பர்ஸ்பீடில் போகணுமா, தாராளமாக போகலாம். பட் அது அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது உயர் அதிகாரிகள் நினைக்கக்கூடிய ஸ்பீடில் வந்து அந்த ரோட்டை வந்து பயன்படுத்தி போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரீசெண்டாக வந்து தலைநகர் பியாங்காங்கில் வந்து 2 தலைவருடைய சிலையும் வச்சுருக்காங்க. அந்த தலைவருடைய சிலைகள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கார் போனாலும் சரி 3 மைல் கிலோமீட்டர் வேகத்தை தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மைலுங்க? 3 மைல் கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும்தான் போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிச்சுக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டில் நடக்கிற ஆட்சி செய்கிறவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய விதமாக வந்து இந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அந்த மரியாதை வந்து தொடர்ந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து போலீஸாரை வந்து கண்காணிப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,000 கார் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையில் கூட வெறும் 300-400 கார் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கார் வச்சுருக்கணும் அப்படின்னா வந்து உயர் அதிகாரிகள் இருந்தால் மட்டும்தான் கார் பயன்படுத்த முடியும். உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷலாக வந்து எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல கார் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி வந்து தலைநகரில் குடியேறணும் அப்படின்னா வந்து அரசுடைய ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும். நீங்கள் போய் நான் இந்தமாரி தலைநகரில் வந்து குடியேறலான்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எந்த விதமான குற்றவியல் வழக்கம் இருக்கக்கூடாது, உங்கள் மட்டும் இல்லை உங்கள் தலைமுறைக்கே இருக்கக்கூடாது குற்றவியல் வழக்கம் இருக்கக்கூடாது, எந்த விதமான கேஸும் பதிவு பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் சமூகத்தில் வந்து ஓரளவுக்கு ஒரு பொசிஷனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த நாட்டில் இருக்கிறவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பைபிள் வச்சுருக்கிறது சட்டவிரோதம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பைபிள் அந்த நாட்டில் பயன்படுத்த தடைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வச்சிருக்கே கூடாது அப்படிங்கிறதா வந்து அப்படி அந்த நாட்டில் வந்து பைபிள் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து தண்டனை கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சேர்ந்த ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், சோனி அந்த 3 நிறுவனங்களுடைய தயாரிப்புகளை வந்து அந்த நாட்டில் பயன்படுத்த வந்து தடை விதிச்சிருக்காங்க. இதனால் வந்து மீறி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஜெயில் தண்டனை கன்ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்துருப்போம், நம்ம ஊர்லலாம் ஸ்கூல் சேர்த்தா ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். பட் அங்கே நாட்டில் அப்படி கிடையாது. ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்தின மேஜை மற்றும் நாற்காலி அப்புறம் பள்ளிக்கூடத்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்களை வந்து அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துறையில் எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், திட்டத்துக்கு இஷ்டத்துக்கு அவங்கவுங்க எல்லாருமே வந்து எலெக்ஷன் நான் நிற்கிறேன்னு சொல்லி வருவாங்க. கூட்டணி ஆட்சிகள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50-60 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சின்னங்கள் இருக்கும், அவங்களுடைய இமேஜ் இருக்கும், அந்த வேட்பாளருடைய இமேஜ் இருக்கும், பேர் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அந்த ஊர்லேயே 5 வருஷத்துறையும் எலெக்ஷன் நடக்கும். ஆனால் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தரோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். யார், அந்த தலைவர் கிம் ஜாங் உன்னுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டியாக நடத்துகிறாங்க. ஆனால் 5 வருஷத்துல கம்பல்சரி எலெக்ஷன் நடக்கும். உங்களுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டால் அந்த ஆப்ஷன் இல்லை, அதுதான் அங்கே நடக்கிறது உண்மையான தேர்தல். அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த நாட்டு கவர்மெண்ட்டில் நீங்கள் ஸ்பெஷலாக பர்மிஷன் ஆக மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 டிவி சேனல் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-400 சொல்லி அவ்வளோ டிவி சேனல் இருக்குது. பட் இங்கே இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 டிவி சேனல் மட்டும்தான் இருக்குது. அந்த 3 சேனலையும் பார்த்தீங்கன்னா 3 கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. ஒரு சேனலில் வந்து தொடர்ந்து வந்து நியூஸ் சேனல் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு சேனலில் வந்து அந்த தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க ரிலேட்டடாக இருக்கிற மூவிஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு சேனலில் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது, அந்த 3 சேனலை மட்டும்தான் பார்த்தாகணும். நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நம்ம நியூஸ் படிக்கலாம், சாங்ஸ் பார்ப்போம், சாங்ஸ் மட்டும் காமெடி பார்ப்போம், காமெடி இல்லை மூவிஸ் பார்ப்போம், அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைப்போம். பட் அங்கெல்லாம் கிடையாது, அந்தமாதிரி கிடையாது. ஆனால் தென்கொரியாவில் இருக்கிற மூவிஸை வந்து திருட்டுத்தனமாக வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து வாங்கி பார்க்குற பழக்கங்கள் அங்கே நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க.
ஒரு முறை வந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் வந்து படம் பார்த்த பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி மரண தண்டனை கொடுத்த விஷயம் வெளியே தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க கிட்ட இருந்து ஒரு பெண்மணி வந்து அந்த நாட்டிலேருந்து தவிச்சு வெளியே வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் வந்து ஹாலிவுட் ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவுடைய கிங் ஜாங்-உன் வந்து ஹாலிவுட் ஃபேன் அவர் கிட்டத்தட்ட அவுட்டு மட்டும் 20,000 டிவிடிக்கு மேலே இருக்கதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதே மாதிரி வந்து மிலிட்டரி பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் பவர்ஃபுல்லான மிலிட்டரி அவங்கள்ட்ட வச்சுருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இருக்காங்க வேர்ல்டில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பலமான மிலிட்ரி பவர் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்கள வந்து அந்த நாட்டில் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் கூட பர்மிஷனை வாங்கணும். பர்மிஷன் வாங்கினா மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா 1,000 to 5,000 மதிப்புள்ள இணையதள பக்கங்கள் மட்டும் தான் அனுமதிச்சிருக்காங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து கால் பண்ணால் கூட தண்டனை விதிக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வந்து அங்கே தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்குது. ஆனால் வடகொரியா பார்த்தீங்கன்னா சீனாவோட மட்டும் தான் வந்து கொஞ்சம் நெருக்கமான தொடர்பு இருக்குது. வடகொரியா தந்தைன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிம் ஜாங்-உனுடைய தாத்தா தான் வடகொரியாவுடைய தந்தையாக கருதப்படுறாங்க. குடும்ப ஆட்சி தான் வந்து தொடர்ந்து நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு புத்தம் புது வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.